வணக்கம். கருப்பு தமிழர் மக்கள் பாதையினுடைய சர்ச்சைகளுக்கு ஐயா சகாயம் அவர்கள் எந்த விதமான பதிவும் அளிக்காமல் தொடர்ந்து மௌனம் காத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த மௌனம் மக்கள் பாதையில் பயணித்த அனைத்து இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய வேதனையை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து ஐயா சகாயம் அவர்களை பாராட்டியும் ஐயா சகாயம் அவர்களின் மீது ஒரு சில கேள்விகளை முன்வைத்தும் தொடர்ந்து சமூக ஆர்வலராக திகழ்கின்ற நான் பல்வேறு விதமான காணொலிகளை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் ஐயா சகாயம் அவர்களினுடைய தரப்பிலிருந்து எந்த விதமான பதில்களும் இதுவரை வரவில்லை. ஆகவே இது எமக்கும் மிகுந்த மனவேதனையை அளிக்கின்றது. ஐயா சகாயம் அவர்களினுடைய நிலை குறித்து உடனடியாக அவர் போர்க்கால இந்த தருணத்தை அடிப்படையாக கையில் வைத்து கொண்டு உடனடியாக ஒரு அவசர செய்தியை வெளியிட வேண்டும். மக்கள் பாதையில் 5 ஆண்டுகள் பயணித்த இளைஞர்களுக்கு ஐயா சகாயம் அவர்கள் செய்கின்ற கைமாறு இதுதானா? 5 ஆண்டுகள் இவரை நம்பி பயணித்த இளைஞர்களுக்கும் தங்களினுடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம் அதுமின்றி அனைத்தையும் சமர்ப்பித்து இந்த சமூக நல இயக்கத்திற்காக போராடிய இளைஞர்களுக்கு ஐயா சகாயம் செய்கின்ற சேவையும் இதுதானா? ஐயா நாகல்சாமி அவர்கள் மக்கள் பாதையினுடைய பொறுப்பிலிருந்தும் வழிகாட்டியாய் திகழ்ந்த சகாயம் நீக்கப்பட்டுள்ளார் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அது மட்டுமல்ல, இது ஒரு நேர்மைக்கான அடையாளம் இல்லை என்றும் நேரடியாக ஐயா சகாயம் அவர்களை குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் எதற்கும் பதிலளிக்காமல் தொடர்ந்து ஐயா சகாயம் அவர்கள் மௌனமாக இருப்பது எமக்கு மிகப்பெரிய வேதனையையும் அதிர்ச்சியையும் அளித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஐயா சகாயம் அவர்கள் உடனடியாக ஒரு பதிலளிக்க வேண்டும். உடனடியாக 5 ஆண்டுகள் உங்களை நம்பி பயணித்த இளைய தலைமுறைகளுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். அவ்வாறு உங்களுக்கு பதில் அளிக்க விருப்பமில்லை என்றால், எதற்கும் பதில் அளிப்பதற்கு விருப்பம் இல்லை என்றாவது நீங்கள் கூற வேண்டும். எதையும் கூறாமல் தொடர்ந்து மௌனம் காத்து வருவது அனைவருக்கும் மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை ஐயா சகாயம் அவர்கள் உணர்வார் என்று நம்புகின்றேன். சமூக பணியில் தங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் அதையாவது உடனடியாக அறிவித்து நீங்கள் சமூக பணியிலிருந்தும் விருப்ப ஓய்வு பெற்று நீங்கள் வீட்டிலாவது குடும்பத்தினரோடு விருப்பமாக வாழ வேண்டும் என்றும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் இந்த வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். ஐயா சகாயம் அவர்களை நம்பித்தான் அனைவரும் பயணித்து கொண்டிருக்கின்றோம். அவர்தான் எங்களினுடைய வழிகாட்டி, அவர்தான் நேர்மையாளர் என்று உங்களை இளைஞர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் புகழ்வது மட்டும் ஒருதலைபட்சமாக இருந்துவிடக்கூடாது. உங்களிடமிருந்து சமநீதி இந்த இளைய தலைமுறைகளுக்கு, மக்கள் பாதையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கின்றார்கள். பதிலளியுங்கள், இல்லையேல் விட்டு விலகிச் செல்லுங்கள் என்பதுதான் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவா என்பதை நீங்கள் உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்றும் உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். நெருப்புத் தமிழர்.